இப்ப நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஐ பி போட்டிகளை நடத்த பிசிசிஐ புதிய திட்டத்தை வகுத்துட்டு வருதான் கடந்த ரெண்டு நாட்களா ஐபிஎல் வீரர்கள் பயிற்சியாளர்கள் ஊழியர்கள்னு பலருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுக் இருக்கு இதை கருத்தில் கொண்டு மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் இப்ப தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தொடங்கிய ஐபிஎல் போட்டிகள் இதுவரைக்கும் இருபத்தி ஒன்பது லீக் போட்டிகள் முடிவடைந்து உள்ளன மீதமுள்ள முப்பத்தி ஒரு போட்டிகள் மே முப்பதாம் தேதி வரைக்கும் நடத்த திட்டமிடப்பட்டு இருந்துச்சு ஐபிஎல் வீரர்கள் பயிற்சியாளர்கள் ஊழியர்கள் பலருக்கும் அடுத்தடுத்து கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து எழுந்த சர்ச்சை காரணமாக மீதம் இருக்கக்கூடிய ஐ போட்டிகள் இப்ப தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐபிஎல் பி எல் தொடர்ல மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு லீக் போட்டிகளையும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் முடிவடைந்த பின்னால் நடத்துறதுக்கு பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரானது இந்தியாவில் வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளது அந்த தொடர்கள பங்கேற்க வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவுக்கு வருவாங்க எனவே அந்த நேரத்துல மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளை நடத்த பிசிசிஐ வீகம் வகுத்துட்டு வருது இது குறித்து பேசியிருக்கும் பிசிசிஐ அதிகாரி ஒருத்தர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு பின்னால வெளிநாட்டு வீரர்கள் பிசியா இல்லாமல் இருந்தால் கொரோனா பாதிப்பு இந்தியாவில் குறைந்திருந்தால் நிச்சயம் மீதம் இருக்கக்கூடிய ஐ பி எல் போட்டிகள் நடத்தப்படும் அப்படி ஒருவேளை கொரோனா பாதிப்பு குறையலைனா ஐக்கிய அரபு அமீரகத்துல மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளை நடத்தலாம் சொல்லி இருக்காரு இது ஒரு புறம் இருக்க இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் புயல் வேகத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கு இதனால இந்தியாவில் உலகக்கோப்பை தொடரையே நடத்த வேண்டாம் பல முன்னாள் வெளிநாட்டு வீரர்கள் சொல்லிட்டு வராங்க எனவே இப்ப உலகக்கோப்பை தொடரை இந்தியாவில் நடக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் பிசிசிஐ சி ஐ பி திட்டமிட்டு வருது